எல்லோருக்கும் வணக்கம். நான் எத்தனையோ பயிற்சிகள் பண்ணுறேன், ஆழ்மன பயிற்சிகள் பண்ணுறேன், ஈர்ப்பு விதி பற்றி ஸ்பெஷலைஸ்டாக சொல்லி கொடுத்த எத்தனையோ பயிற்சியாளர்கள்கிட்ட வந்து நான் போயிட்டு பயிற்சிகள் கற்றுக்கிட்டு அதையும் செஞ்சேன். ஆனால் எனக்கு எதுவுமே வேலை செய்யலை சார், என்ன பண்ணுறது சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆழ்மன பயிற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதெல்லாம் சொல்கிறோன்னா, அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன், தென் சவுண்ட் தெராப்பி லைக் சப்ளிமினல் ஆடியோ வந்து நம்ம கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் ஃபர்தர் மோர் ப்ராக்டிசஸ் இருக்குது, வெவ்வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதை எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா வந்து ஈர்ப்பு விதிக்கு எஸ்பெஷலி நன்றி உணர்தல், கிராட்டிடியூடு, ஃபர்கிவ்னஸ், மன்னித்தல். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை விஷயங்கள் சொல்கிறாங்க, ஈவன் பயிற்சிகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பு, அதாவது 55x5 மெத்தட், அந்த மெத்தட் இந்த மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட் சொல்கிறாங்க. ஈவன் நான் வந்து டைரெக்டாக அதெல்லாம் வந்து பார்த்தது கிடையாது, மற்ற மெத்தட்ஸ் கூட இருக்குது, லைக் வந்து இந்த இடத்துல இதை எங்கே அந்த இடத்துல லைக் வாஸ்து அந்த மாதிரிலாம் ஃபெங்ஷுவே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கூட செஞ்சு நம்ம எனர்ஜி வைப்ரேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா நடக்குமா அப்படின்னா, நான் வந்து இதில் எந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு, ஏன்னா அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சயின்ஸ், இந்த மனிதனுடைய பரிணாமத்தில் வந்து இவால்வ் ஆகி வந்தது. ஆனால் அதை முழுமையாக செய்யக்கூடியவங்க எல்லாருமே, இப்போது நான் பிரபஞ்ச விதிகள் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா பிரபஞ்ச விதிகள் பற்றி 100% எனக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சொல்லவே மாட்டேன். பிரபஞ்ச விதிகள் இருக்குது, அது இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் செயல்பட்டுச்சு, அதனால் வந்து அதை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுதான் நம்ம ஊரில் சொல்லிட்டு போயிட்டாங்க, கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தெரிஞ்சது வந்து நமக்கு வந்து எப்போவுமே கையளவு தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் நம்ம பயிற்சிகள் செய்கிறோம். இப்போ வந்து இந்த பயிற்சியாளர் இதை சொல்கிறார், அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது, இல்லை இந்த குரு இதை சொல்கிறார், அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த மெடிடேஷன் வேலை செய்யலையா அப்படியே தூக்கி அடுத்த இடத்துக்கு போகிறது, இல்லை இதையும் கற்றுக்குவோம் அதையும் கற்றுக்குவோம், எது நமக்கு செட் ஆகுதோ அதை நம்ம வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா இதனுடைய முடிவு என்ன, நமக்கு அதில் சொல்யூஷன் வந்துடுச்சா அப்படின்னா கண்டிப்பாக சொல்யூஷன் வரல. நம்மக்கிட்ட வந்து அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு டைமும் இருக்குது, ஃபினான்ஷியல் ரிசோர்ஸும் இருக்குது, அண்டு அதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை வந்து செய்கிறோம். இப்போது ஒரு பயிற்சியாளர் கம்மியாக வாங்குறாரு, இன்னொரு பயிற்சியாளர் அதிகமாக வாங்குறாரு, கம்மியாக அதிகமாக வாங்குற இடத்துல வந்து நான் கொடுக்க முடியாதவங்க கம்மியாக வாங்குற இடத்துல கொடுத்து பார்க்குறது, அப்புறமா அதை வந்து அதை செட் ஆகலைன்னா அடுத்தது இங்கேருந்து இப்படி ஸ்கிப் ஆகுது, இப்படியே போய்கிட்டு இருக்கிறதுல ஜஸ்ட் அந்த டிரான்சாக்ஷன் மட்டுமே நடந்துக்கிட்டு இருக்குதே ஒழிய பிரபஞ்சத்தோடு இருக்கக்கூடிய நம்ம மனதோடு நமக்கு இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் நடக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கிறச்ச எப்படி வந்து நமக்கு தேவையானது, அதனுடைய உண்மையான தேவை என்ன, நம்முடைய உண்மையான தேவை என்ன, நம்மளுடைய நம்ம ஆக்சுவலாக எதற்காக இந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறோம், இது ஃபைனலாக விட்டுடுறது. நம்ம எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், மெத்தட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இப்போது ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டருக்கு இந்த டாக்டருக்கு தெரிஞ்ச மருந்தை விட, இல்லை இந்த டாக்டர்னுடைய எக்ஸ்பீரியன்ஸோட அந்த டாக்டருக்கு தெரியும், அது கரெக்ட் இல்லை நான் சொல்லலை. பட் மனோதத்துவத்தில் மட்டும் பார்த்துக்கங்க, ஒரு விஷயம் பார்த்துக்கங்க, உளவியலில் நம்ம மைண்டு அவங்க எத்தனையோ விஷயங்கள் சொல்லுவாங்க, அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் தான் சொல்லுவாங்க, ஆனால் அதையும் தாண்டி அதை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கும், வேறு யார்கிட்டையும் இருக்காது. நீங்கள் எவ்வளோ ஆயிரங்கள் கொடுங்க, லட்சங்கள் கொடுங்க பயிற்சிக்கு, அவங்க ஜீபூம்பா போட்டு உங்களை மாற்ற போகிறது கிடையாது. அவங்க போடுற ஜீபூம்பா ஒன்றே ஒன்றா தான் மட்டும் இருக்கும், நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நானே இருந்தாலும் அதுதான் சரி. ஸோ என்னுடைய பயிற்சிகளை எப்போவுமே வந்து நான் வந்து முக்கியத்துவம் எதற்கு கொடுப்பேன் அப்படின்னா, அவங்களுடைய மனதை பண்படுத்துவதற்கு, அவங்களுடைய மனதை ரெடியாக்கிறதுக்கு தான் வந்து நான் வந்து ஸ்டெப் எடுக்கிறேன். சார் நீங்கள் ஏன் சார் மெத்தட்ஸே சொல்லிக் கொடுக்கணும்னு சில பேர் வந்து சண்டை போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு, ஆமாம் சார் இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாமல் இருந்தது. பிகாஸ் மெத்தட்ஸ் மூலமாகவே வந்து எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணிட முடியாது. நான் வந்து வேதாத்ரி மகரிஷி அவருடைய மனவளக்கலை பயின்றிருக்கிறேன். ஸோ ஒரு அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, தியான பயிற்சிகள் அப்படிங்கிறத வந்து மகரிஷி ஐயா ஒரு சைடு வச்சுருந்தாலுமே இன்னொரு சைடு வந்து செல்ஃப் இன்டரோகேஷன்,
செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் வச்சுருந்தார், சுயமாக கேள்வி கேட்டு சுயமாக ஆய்வு செய்தார். அப்போ அந்த சுய ஆய்வு மூலமாக தான் பல விஷயங்கள் தெரிய வரும். அதுக்கு தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனதிற்குள்ள இந்த மூளை செல்களை வந்து ஆக்டிவேட் பண்ணி நமக்கு இதற்கான பதில்களை பெற்றுத்தரும். இதற்கு தான் அது வந்து யூஸ் ஆகும். இது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா அந்த எசன்ஸை விட்டுடுறது, அந்த மெயின் இதை விஷயத்தை வந்து விட்டுடுறது, மேலே மேலாக்கு அப்படியே மேயிறது. இந்த ப்ராப்ளம் இந்த தவறை தான் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எப்போவுமே. சும்மா வந்து போயிட்டு உக்காந்துக்கிட்டு நம்ம வந்து செவன் சக்கராஸை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா அது ஆகும். பட் உங்களுடைய பர்டிகுலர் விஷயத்துக்கு வந்து சொல்யூஷன் வேணும் அப்படின்னா அதோட சேர்த்து நீங்களும் செயல்படணும். அதனால தான் வந்து அது அப்படி அமைச்சிருக்கிறாங்க. உள்ள குண்டலினி ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படின்றது வந்து அதில் அதுக்கடுத்தது நம்மளுடைய ஒப்பீனியன்ஸ்குள்ளே தான் அகெயின் நம்ம வந்து போவோம். அதனால தான் எந்தளவுக்கு வந்து அது தேவையோ அதை வந்து நம்ம வாழ்க்கையில் இது பண்ணி. இப்போது வேதாத்திரியத்தில் பார்த்திங்கன்னா வந்து கர்மயோகா தான். இப்போ எந்தளவுக்கு அது நம்ம தினசரி வாழ்க்கைக்கு தேவையோ அந்தளவுக்கு அதை உட்புடு புகுத்தி அடுத்த கட்ட வேலையை வந்து செய்கிறது. அண்ட் அகெயின் பிரபஞ்ச பரிணாமத்தை பற்றியும் இந்த மேலை நாட்டு இந்த ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த விஷயங்கள்லாம் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே வந்து இங்கே நம்ம ஆட்கள் நிறைய சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. எங்கெங்கே எத்னிக் குரூப்ஸ் அந்த பழைய நாகரிகங்கள் இருந்தோ அங்கே எல்லாமே வந்து இது இருந்தது. ஸோ இது எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. இப்போது நம்ம இங்கே வந்து வேதாத்திரியத்தில் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஈ கிளியராக ஜீவகாந்தம் வான்காந்த தத்துவத்தை சொல்லி இதை புரிய வச்சுட்டாங்க. அது அந்த மாதிரி அந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும், சுயத்தை ஆய்வு செய்ய வேண்டும், நம்மளுடைய உண்மையான சுயத்தை அறிய வேண்டும். இந்த ஸ்டெப்பெல்லாம் போச்சுன்னா தான் வந்து அதுக்குள்ளே ஸோ என்ன ஒரு ஸ்டேபிளாக அதாவது அந்த எசன்ஸை எடுத்துக்கிறதே கிடையாது. அந்த எசன்ஸை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து ரிசல்ட் இருக்கும். ரிசல்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கேருந்து இங்கே ஸ்கிப் ஆகிறது ஒரு நாளும் ஒருபோதும் ரிசல்ட் கொடுக்க போகிறது கிடையாது. இதை நம்ம வந்து புரிந்துக்கிட்டே ஆக வேண்டும். ஸோ ஈர்ப்பு விதி பற்றி வந்து ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா சுய பிரகடனங்கள் ஆட்டோ சஜஷன்ஸ் அஃபர்மேஷன்ஸ் விஷுவலைசேஷன் இப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை மட்டுமே பற்றி கொண்டு அஃபர்மேஷன் சொன்னால் எனக்கு பணம் வந்துடும் அப்படின்னா எத்தனையோ பேர் இன்றைக்கி கோடீஸ்வரம் ஆகியிருப்போம். பட் யார் அதை செஞ்சு அதை வந்து ஒரு கூட ஒரு கேட்டலிஸ்டாக ஒரு ஊக்கியாக அதை உபயோகித்துக்கொண்டு மனதனுடைய டோட்டல் பவரை இப்போ நான் ரீசண்டாக மனமன் லிமிடெட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்காக. அதில் பார்த்ததில் மொத்தம் இன்டென்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு ஒன்று பண்ணுறாங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தோன்னா மனதனுடைய சக்தியை இன்டென்ஷன் வச்சேன்னா அதுக்கப்புறமா அடுத்து அது எப்படி வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுறதுன்றதை ஃபாலோ அப் பண்ணுறாங்க. வருஷக்கணக்கில் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மனதனுடைய சக்தியை வைத்து பெறுவது நிச்சயம். ஆனால் எப்போ அதை தனக்கு தானே. இப்போ என்னுடைய லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆமாம் நான் ஸ்கூல் டைம்லேயே வந்து வேதாத்திரியத்துக்குள்ளே போயிட்டேன். பட் எனக்கு வந்து அந்த தியானம்லாம் எப்போ உபயோகப்பட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் எ சர்டைன் பீரியட் நான் அதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது. கண்மூடித்தனமாக செய்யும் போது கிடையாது. கண்மூடித்தனமாக செய்யும் போது வந்து மேபி அந்த டைமில் வந்து மெடிடேட் பண்ணும்போது நல்லா இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் சுய ஆய்வு நான் வந்து இந்த அகத்தாய்வு பயிற்சியில் அந்த மெயினாக வந்து சுய ஆய்வு செய்ய செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் செக்ஷன்லாம் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். என்ன ஆராயுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஏன் வந்து எண்ணத்தை ஆராயணும்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரம் உட்காந்து பேசுவாங்க மகரிஷி ஐயா இல்லை பேராசிரியர் பெருமக்கள் அவங்கெல்லாம் பேசுவாங்க. ஆனால் தெரியாது ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏன் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை செய்து இதையும் செய்யும் போது மட்டும்தான் ரிசல்ட் கிடைச்சது. அடுத்த கட்டம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இப்போ பிரபஞ்ச விதிகள்லாம் வந்து பார்க்கும்போது வந்து நிறைய இந்த எல்லையில்லா தன்மை லிமிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம லிமிட்டடாக இருப்போம். நான் வந்து இப்படி தான் இருப்பேன். நிறைய பிடிமானங்கள் வச்சுருப்போம். நீங்கள் என்னுடைய மனம் விரும்பியதை நிகழ்த்தி காட்டுங்கள் புக்கு வந்து வாங்கி படிச்சிங்க அப்படின்னா
அதில் இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக வந்து போட்டிருக்கிறான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா அந்த பிடிமானங்கள் வந்து அப்படியே மூட்டை சுமை மூட்டையும் வந்து தூக்கிட்டு அலையிறது, அதை விடாமல் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது எப்படி வந்து நடக்கும்? எந்த பயிற்சி செஞ்சாலும் அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன், நான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ வீடியோஸ் போட்டேன், இந்த பயிற்சிகள் பயிற்சியாளர்களை ஸ்கிப் பண்ணுறது, ஸ்கிப் பண்ணி போகிறது அது உங்களுடைய விருப்பம். கண்டிப்பாக ஒவ்வொரு பயிற்சியாளரும் அவரவருக்கு இருக்கிற அளவுக்கு வந்து யாருமே வந்து ஒரு பர்டிகுலர் ஆளை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு முட்டாள் நான் கிடையாது. ஆனால் எங்கே சென்றாலும் உங்களுக்கு பலனளிக்காததுக்கு ரீசன் நீங்கள் தான், வேறு யாரும் கிடையவே கிடையாது. அது ஏன் அப்படின்னா நீங்கள் உங்கள் தரப்பில் செய்யக்கூடிய அந்த சில வேலைகளை செய்யாமல் விட்டீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இதைத்தான் வந்து பார்க்கணும். உங்கள் தரப்பில் நீங்கள் வந்து அதை சுய ஆய்வு செய்யணும். சில பேர் யாரோ சொல்லிட்டு போயிட்டாங்க ஈர்ப்பு விதியெலாம், இப்போ பிரபஞ்சம் எப்படி செயல்படுகிறது, அதாவது அதெல்லாம் ஆராயக்கூடாதுன்னு, எதை ஆராயக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கேட்குற விஷயத்த பிரபஞ்சம் எப்படி உங்களுக்கு தருதுன்றதை நீங்கள் ஆராயாதீங்க. எப்படி தருதுன்னு சொல்லிட்டு அது செயல்படுகிற விதத்தை அது வந்து ரகசியம், அதுதான் ரகசியம். ஆனால் நீங்கள் செயல்படணும்னு உங்கள் பாதியில் இருந்து அதை நீங்கள் தானே வந்து ஆராயணும். நான் சரியாக செய்கிறேன்னா மெக்கானிக்கலாக உட்காந்துக்கிட்டு காலையிலையும் சாயந்தரம், இப்போ ரீசெண்டாக அது கூட கேட்டாங்க, சார் இந்த மெடிடேஷனை வந்து எப்பப்பெல்லாம் சார் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் மெடிடேஷனே சொல்லித்தரது கிடையாது அப்படின்னு. அது அப்படி இல்லை, மெடிடேஷன் இது அதையும் தாண்டின வேறு விஷயம், உங்களுக்குள்ளே உருவாக்கி கொள்ள வேண்டிய விஷயம். நீங்கள் ஹை வைப்ரேட்டிவ் ஸ்டேட்டுக்குள்ளே வந்து போகணுன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் உருவாக்கிக்கணும், உங்களை நீங்களே வந்து பதப்படுத்திக்கணும், பக்குவப்படுத்திக்கணும். அப்போ இந்த பயிற்சியாளர்கிட்ட போனாலும் அவர் சொல்கிறது அதில் இருக்கிற விஷயத்தை புரிந்து அது ஏன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தரப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கொண்டு, இப்போ என்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை அனுபவம், நான் மிஸ் பண்ணுற சில விஷயங்கள் இருக்குமா இருக்கும், ஆனால் கண்டிப்பாக வந்து நான் கொடுக்கக்கூடியது டோட்டல் அல்டிமேட்டத்தை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ரீதியில் அந்த அனுபவத்தோடு கலந்து இதெல்லாம் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணுறாங்க. அவங்க பண்ணும்போது அதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க, அதை நான் மெக்கானிக்கலாக செய்யாமல் வாழ்க்கைக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது, இத்தனையும் உணர்ந்து நீங்கள் செய்கிறீங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பாக உண்டு. பயிற்சியாளர் ஸ்கிப் பண்ணுறத விட நீங்கள் பயிற்சிகளினுடைய உண்மையான நோக்கத்தை, அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, அந்த பயிற்சிகளில் நீங்கள் செய்ய வேண்டிய உங்களுடைய அந்த பகுதி பர்டிகுலர் உங்களுடைய ஆக்டிவிட்டி, ஏன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும்தான் பிரபஞ்சம் கொடுக்கும். நீங்கள் எப்படி கேட்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது, எப்படி வைப்ரேட் ஆகணும், ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் எப்படி வைப்ரேட் ஆகணும், எந்த விஷயங்கள் உங்களை ஹை வைப்ரேட்டிவ் ஸ்டேட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும், கண்டிப்பாக மெக்கானிக்கலாக வந்து அதை செய்யாமல் எந்த பயிற்சியாக இருந்தாலும் அதை செய்யும்போது அதற்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வந்த விஷயம். உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்டில் கேளுங்கள், ஈவன் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு கேளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி மனம் விரும்பியதை நிகழ்த்தி காட்டுங்கள் புத்தகம் ப்ளஸ் ஸ்பெஷல் ஆஃபர்ஸோடு, உங்களுக்கு அதற்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். வெரி ஃபியூ புக்ஸ் அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ டெய்லி வந்து நம்ம வீடியோஸை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வாங்குகிறாங்க, 100 புக்ஸ் மட்டும் இந்த ஆஃபரு கொடுத்துட்டு தென் பழைய ப்ரைஸ்க்கு, அதாவது 1299 வீடியோ கோர்ஸோடு சேர்த்து 1299 கொடுக்கலான்னு, நியர்லி 700 ருபீஸ் நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்க. ஸோ இட் வில் பி எ பெஸ்ட் டீல் ஃபார் யூ. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.